நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஜாதகத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 குடையவர்கள் தசை நடத்தும் போது, ஒரு ஜாதகத்தின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியது மிதுன லக்னத்திற்கு சனி புதன் சுக்கிர தசைகள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படை விதிகளின்படி ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் கூட யோக சாரத்தை பெற்றிருந்தாலும் தசை நடத்தும் பொழுது அவர்கள் பாபத்துவ அமைப்பில் இருந்தால் அவயோக தசைகள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 குடையவர்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத தசை அப்படிங்கிறத 2 லக்னங்களுக்கும் ஆகாத தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. ஒரு கிரகத்தின் மிகப்பெரிய எதிரி, ஜென்ம எதிரி அவயோகி. ஒரு ஜாதகத்துல 6, 8, 12 குடையவர்கள் கெடுபலன்களை செய்வார்கள். எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் போல ஒரு உயர்நிலை புரிதலாக கேந்திர கோணாதிபதிகளின் தசைகள் நன்மைகளை செய்யும். 9வது அதிபதி 9வது வீட்டில் இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் விதியும் விதிவிலக்குகளும் உள்ள ஒரு மகாபெரிய சாஸ்திரம் இல்லையாது. ஒரு இதெல்லாம் புலிப்பாணி பாடல்லாம் இருக்கும், அந்த புலிப்பாணி பாடல் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஒருவருடைய தசாபக்தி அமைப்புல ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னா பாருங்க, சுபத்துவம் பாவத்துவம் தான் இங்க மேல நிற்கும். கும்ப லக்னத்திற்கு 6 சந்திரன் 6 வலுவாக இருக்கும் போது, மிதுன லக்னத்திற்கு 6 செவ்வாய் 6 வலுவாக இருக்கும் போது, குரு சுக்கர சந்திர தொடர்புகள் வரும்போது அந்த செவ்வாய் அந்த மனிதனுக்கு ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செவ்வாய் தசையில 100 கோடிகளை கொட்டுவார். இதே சூரியன் 8 அமர்ந்து 2வது வீட்டில் குரு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 2வது வீட்டில் குரு, அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்னு போகக்கூடிய அமைப்பையும் அரச லாபம் என்று சொல்லப்படக்கூடிய அரசனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற, அப்ப அந்த தனித்து இருக்கின்ற அமைப்புல இப்போது நான் சொன்னதை போல சுக்கிரனோடு அவர் சேர்ந்து பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் ஆக 6, 8, 12 அதிபதிகளாக அவர்கள் இருந்தாலும் கும்ப லக்னம்னாலே சந்திர தசை அப்படியே சிலிர்த்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். நிலம் பண்பட்ட நிலம் என்பது சனி செவ்வாய் சுக்கிரன் சனி சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்டது. ஆகாத அவயோக கிரகமான செவ்வாய் மிகப்பெரிய யோகா அமைப்புகளை கொடுப்பார்கள்.